தீசா கிச்சன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, கோவா பால்கோவா அப்புறம் மில்க் பவுடர். வாங்க பார்க்கலாம். நான் இங்கே கோவா பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் கோவா செய்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் இல்லாட்டி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். பால் நல்லா சூடாகி பொங்கி வர்ற வரைக்கும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பொங்க ஆரம்பித்ததுமே ஒரு கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. ஓரத்தில் இருக்க ஏடெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இதே போல் நம்ம ஒரு 45 மினிட்ஸ்க்கு பண்ணணும். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா பால் வந்து திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் அடுப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். உங்களுக்கு பால்கோவா வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக நெய்யும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையும் சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் தண்ணி விட்டுரும். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறுங்க. கிளறினா சுவையான பால்கோவா தயாராகிடும். உங்களுக்கு பால்கோவா வேணாம், வெறும் கோவா மட்டும் வேணும்னா நெய்யோ சர்க்கரையோ சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், சுவையான கோவா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பால் பவுடர் பண்ணுறதுக்கு இந்த கோவாவை நல்லா கரண்டி வச்சு உதிரி உதிரியாக ஊற்றி விடுங்க. கோவாவில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் கரண்டியால் நல்லா இதே போல் அழுத்தி அழுத்தி அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் பிரித்து விடுங்க. இப்போ கோவா நல்லா ட்ரை ஆனதுமே அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். அந்த கோவாவை ஒரு கத்தி வச்சோ இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சோ அந்த கட்டியெல்லாம் நல்லா எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பொடியாக உதிரியாக்குங்க. இதை நல்லா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சிடணும். என்னால் வெயிலில் வைக்க முடியல, அதனால் நான் ஒரு கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன். 1 லிட்டர் பாலில் கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இந்த பவுடர் கிடச்சிச்சு. இப்போ இதில் பாதி அளவு சர்க்கரை எடுத்து பொடி பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு பால் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை ஒரு டப்பால் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 3 மந்த்ஸ் ஆனால் கூட கிட்டே போகாது. வேண்டிருப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவையான பால் பவுடர் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.